வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா மாதம் பே பண்ணால் இருபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சு நீங்கள் எடுத்துக்க முடியும்னு சொன்னால் ஒரு சூப்பரான விஷயம் இல்லை அப்படி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது என்ன பாலிசி யார் கொடுத்துட்டு இருக்கா இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுடைய புது வியூவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க இந்த பாலிசியை கொடுத்துட்டு எல்ஐசி எல்ஐசி எல்லாருக்குமே ரொம்பவுமே எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு ஆர்கனைசேஷன் தான் நான் சொல்லுவேன் இந்த பாலிசியோட பேர் ஜீவன் லாப் இந்த பாலிசியோட நம்பர் அதாவது பிளான் நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஸோ நீங்கள் இந்த பாலிசி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு எல்ஐசி ஏஜென்ட் மூலியமாகவோ இல்லை டைரெக்டாக எல்ஐசி ஆஃபீஸ்க்கு போயோ நீங்கள் வந்துட்டு இந்த பாலிசியை வந்துட்டு எடுத்துக்கலாம் இன்னும் கிளாரிட்டி வேணும்னா அவங்கக்கிட்ட கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பாலிசி நீங்கள் எடுத்துக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பாலிசியோட பேர் ஜீவன் லாப் இது ஒரு லிமிட்டட் ப்ரீமியம் என்டோமெண்ட் பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த பிளான் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பிளானில் மூணு வகையாக அவங்களுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க நீங்கள் வந்து பதினாறு வருஷம் போட்டுக்கலாம் இருபத்தி ஒரு வருஷம் போட்டுக்கலாம் இருபத்தஞ்சு வருஷம் போட்டுக்கலாம் பதினாறு வருஷம் போட்டோம்னா பதினாறு வருஷமும் மாதம் மாதம் நான் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை பே பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது வெறும் பத்து வருஷத்துக்கு பே பண்ணால் போதும் இருபத்தி ஒரு வருஷம் போட்டிங்கன்னா வெறும் பதினஞ்சு வருஷம் நீங்கள் பே பண்ணால் போதும் இருபத்தஞ்சு வருஷம் போட்டிங்கன்னா வெறும் பதினாறு வருஷம் பே பண்ணால் போதும் அதாவது பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் ஆறு வருஷம் நீங்கள் வந்துட்டு பே பண்ணவே தேவை கிடையாது அந்த பதினாறு வருஷத்துக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி வரும் இது ஒரு சூப்பரான விஷயம் பதினாறு வருஷம் இருபத்தி ஒரு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் நீங்கள் வந்து பிளான் போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் கட்ட போகிறது வெறும் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் அப்படிங்கிறது தான் இதோடைய அட்வான்டேஜ் வெறும் பதினாறு மாத பதினாறு வருஷத்துக்கு நீங்கள் மாதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா நீங்கள் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது பே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பத்து வருஷம் பதினாறு வருஷம் போடுறீங்க அப்படின்னா பத்து வருஷம் மட்டும் பே பண்ணிட்டு விட்டுடலாம் ஆனால் அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து பதினாறு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சு இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றி நம்ம இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்துட்டு மாதம் எவ்வளோ போடலாம் பேசிக் அமௌண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் போட முடியும் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா லிமிட்டே கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம் மினிமமாக நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா இருந்து எவ்வளோ அதிகமான பிளான் வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கிறதுக்கு எட்டு வயசுலேருந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா சரிங்களா அதே மாதிரி சாரி மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் மினிமம் என்ட்ரி ஏஜ் வந்து எட்டு வருஷம் மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் வந்துட்டு பார்த்திங்க சாரி எட்டு வயசு மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒம்போதுன்னு மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதில் வந்துட்டு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக வந்துட்டு ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்டே இருக்குது எட்டு ரீசன்ஸ் இந்த பாலிசி நீங்கள் எடுக்கிறதுக்கு டெத் பெனிஃபிட் இருக்குது நீங்கள் இந்த பாலிசி போட்டிருக்கீங்க அப்படின்னா நடுவடி இறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது லோன் பெனிஃபிட் இருக்குது இது மூலியமாக நீங்கள் இதை காமிச்சு நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குது டேக்ஸ் கட்டிட்டு இருக்கீங்கன்னா இது மூலிமா உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும் ப்ராஃபிட் பார்ட்டிசிபேஷன் இருக்கும் மெச்சூரிட்டி பெனிஃபிட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் தான் நான் சொல்கிறது வெறும் பதினாறு வருஷம் பிளான் பத்து வருஷம் மட்டும் கட்டுறீங்க பதினாறு வருஷத்துக்கு உங்களுக்கு சேர்த்து தான் அமௌண்ட் வரும் அடுத்தது வந்துட்டு இது ஒரு ஐடியலான பிளான் லைஃப் கவரேஜும் இருக்குது அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிபேட் சம் அண்ட் பேமெண்ட் மோடி பேமெண்ட் மோடும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்துட்டு ஈஸியாகவே இருக்கும் அப்படிங்கமாதிரி சொல்லியிருக்காங்க எட்டு ரீசன்ஸ் இதில் இருக்குது அதாவது ஜீவன் லாப் அப்படிங்கிற இந்த ஒரு எல்ஐசி பாலிசி எடுக்கிறது மூலயமா உங்களுக்கு எட்டு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் தான் இப்போ நான் பார்த்துருந்தோம் ஸோ எல்லாமே ஒரு சூப்பரான விஷயம் இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம் டெத் பெனிஃபிட் எடுத்துக்கலாம் லோன் பெனிஃபிட் எடுக்கலாம் மெச்சூரிட்டி பெனிஃபிட் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது மூலிமா நீங்கள் எடுக்கும்போது சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது மினிமமாக எட்டு வயசுலேருந்து இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பதுன்னு இவங்க பிரிச்சிருக்காங்க இந்த

மாதம் மாதம் இவ்வளோண்டு அமௌண்ட்டு தான் நீங்கள் கட்ட போகிறீங்க ஆனால் ஃபினிஷ் ஆகி வரும்போது வேற லெவல் அமௌண்ட் இருக்கும் அதே மாதிரி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் க்ளியராக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்ம முதல்லையே எக்ஸ்ப்ளைன் பண்ண தான் ஒரு சைடில் இருக்கிறது இன்னொரு சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாலிசி ஹோல்டர் அவங்களோட நாமினியை வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட் போகிற மாதிரி வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்சிடென்ட் ரைடர் ஆல்சோ இதில் வந்துட்டு அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா க்ளியரான டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே இது என்ன டபுள் ஆக்சிடென்ட் ரைடர்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்னா நீங்கள் டேரக்டா எல்ஐசி ஆஃபீஸ்க்கு போய் எல்ஐஜி ஏஜென்ட் கிட்ட நீங்க பேசினீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் இது ஒரு சூப்பரான பிளான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்க வந்துட்டு எல்ஐசி பிளான் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க பா பாய்